ஹாய் கைஸ், நான் உங்க முகப்ப பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, சோழ வர்சஸ் தியோ மேட்ச் தான் பார்க்க போறோம். தரமான மேட்ச் தான் பார்க்க போறோம். தரமானதெல்லாம் கிடையாது, ஒரு 10 கில்லு கிட்ட போட்டிருப்பேன். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுலயே கொஞ்சம் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி விடுறேன். கரெக்டா அந்த ஏத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக்கா போட்டு மறக்காம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்றேன் கைஸ். சோழ வர்சஸ் தியோ ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு நல்ல லூட்டுக்குற இடமா இறங்குங்க. நான் கிளாக் டவுன்ல தான் எப்பவுமே இறங்குவேன். ஏன்னா எனக்கு அந்த மேப்ல கொஞ்சம் நல்லா விளையாட தெரியும். அதனால எனக்கு பிடிச்ச இடத்துல நான் கிளாக் டவுன்ல இறங்குவேன். உங்களுக்கு பீக் நல்லா விளையாட வந்துச்சுனா நீங்க இறங்கி இங்க ஒருத்தன் இறங்குவான். அவன் கரெக்டா ஸ்கோப் வச்சு என்ன பாப்பான் பாருங்க. என்ன அடிக்கலாம் சொல்லிட்டு ஹெட்செட் வைக்கலாம்னு பாப்பான். இது வேலைக்கு அவன் சொல்லிட்டு நானும் ரஷ் பண்ணி அவன் எல்லாம் மேலே ஒன்று வச்சு விட்டு பொட்டி போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவன் டீம்மேட் எவனா வருவானா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவனும் வந்தானே இவன் கூட சேர்த்து பொட்டி போட்டு விடலான்னு நினைப்பேன். சரி நம்ம பவுண்டரி டோக்கன் எடுத்துப்போம் சொல்லிட்டு நான் அவனை கில் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் வருவானா சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்கிட்ட நல்ல கண்ணே இருக்காது, இந்த வெக்டர் வச்சுலாம் அடிக்க முடியாது. இது வேற சில நேரத்தில் சிக்கன் கொடுக்கும், அக்யூரசி மாட்டவே மாட்டாது. நம்ம எதனா கண்ணு மாத்தி அவனும் ஷார்ட் ரேஞ்சுக்கு. ஏன்னா ஸ்கேர் போடுங்க சிக்கமா அடிக்குது ஏன்னு தெரியல. சில நேரத்தில் ஸ்கேர் பிடிக்க மாட்டேது, சில நேரத்தில் பிடிக்குது. சில டைம் ஸ்கேர்ல எடுத்து அடிச்சா 6-7 தான் போகுது. இன்னான்னு தெரியல. நீ கொஞ்சம் நல்லா ஹெட்சாட் உட்காருது. என்கிட்ட விசிட் இருக்கா சொல்லிட்டு நான் கீழே இறங்கி லூட் அடிச்சுட்டு இருப்பேன். நான் ஒருத்தனை பொட்டி போட்டல, அவன டீம்மேட் தான் இங்க வந்து என்ன அடிச்சுட்டு இருப்பான். அவன் ஸ்கேர்ல கொஞ்சம் வப்பனானே அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் எம்பி பாட்டி எடுத்து அடிச்சிருக்கலாம். இது வேலைக்காவது எம்பி பாட்டி எடுத்து அடிச்சு விடுறான் அப்படி சொல்லிட்டு அவனை அடிச்சு பொட்டி போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு லூட்ல அடிச்சுட்டு வேற எங்கன்னா எவனா இருப்பானா சொல்லிட்டு தேடிட்டு இருப்பேன். என்கிட்ட வெஸ்ட் வேற இருக்காது, ஃபர்ஸ்ட் லெவல் வெஸ்ட் தான் இருக்கும். நம்மளுக்கு இப்ப தேவை வெஸ்ட் தான். ஏன்னா நம்ம வந்து சோலோ வெஸ்ட் டிஎம் மேட்ச் வெஸ்ட் மட்டும் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை அழுத்தி பிடிச்சிட்டு பொட்டி போட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதனால நம்மளுக்கு வெஸ்ட் ரொம்ப முக்கியம். இங்க ஒருத்த போயிட்டு இருந்தா அவன ஸ்கோப் போட்டு நான் அழுத்தி பிடிச்சேன், கொஞ்சம் நல்ல டேமேஜ் தந்தா அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இருந்தாலும் இவனை விடக்கூடாது, ரஷ் பண்ணியாது இவனை பொட்டி போட்டு அவனு சொல்லிட்டு போயிடுவேன் நானு. நீங்க சோலோஸ் டிஓ விளையாட வந்தீங்கன்னா நீங்க ரஷ் பண்ணியாலாம் எல்லாம் சர்வே பண்ணியாலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஒரு கில்ல மட்டும் நீங்க அடிச்சிருங்க. எங்கன்னா ஒரு இடத்துல நல்ல லூட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சோலோஸ் டிஓ அடிக்கினா ரெண்டு பேரும் நம்ம அடிச்சு அவனும் நம்மகிட்ட க்ளோவல் மட்டும் இல்லைன்னா அவள் தான் நம்மளை பொட்டி போட்டுருவானுங்க. அதனால க்ளோவலை உஷாரா எடுத்துக்கோங்க. எங்க தான் போனான்னு தெரியல, நானும் ரொம்ப நேரமா இங்க சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ரைட் சைட்ல அங்கிருந்து என்ன அடிச்சிட்டு இருக்கா, அந்த சைடு போயிருக்கா, ஆங்கர் மேல ஏறி என்ன அடிச்சிட்டு இருந்தா. என்னடா முகி ஓடிக்கிட்டே மெடிக்கிட்டு போறேன், ஹேக் கிக் பண்ணிட்டியா அப்படி சொல்லி கேட்டினா, இல்ல நான் ஸ்பெக்டேட்ல இருந்து நான் ரெக்கார்டு பண்ணி போட்டது, கேம் ரெக்கார்ட்ல பண்ணி போட்டது. அதனால அது இந்த மாதிரி தான் கொஞ்சம் பக்கால அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு. நீங்க எது என்ன ஹேக் பண்ணி வளரன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. உண்மையாலுமே நீங்க சில டைம் உங்களுக்கு நடந்துதா அது தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணுவனா, என்கிட்ட ஸ்டாண்டர்ட்ல தான் நான் விளையாடுவேன், ஸ்டாண்டர்ட்ல ஐஎஃப்எக்ஸ்ல விளையாடுவேன். நான் அல்ட்ரால வச்சு விளையாட மாட்டேன் நானு. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ கொடுக்கணும் சொல்லிட்டு தான் அந்த மாதிரி நான் போடுறது. அதனால நீங்க ஹேக் பண்ணி தான் விளையாடுறேன் சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. நானும் பேக் அடிச்சிருவேன், சரி விட்டுலாம், ஒருத்தன் தானே இருக்கான், இவனுக்காக நம்ம போன அடி வாங்கிடுவோம் சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ளே அவன் லெஃப்ட் சைடு போயிட்டு இருப்பான். அவன் ஸ்கேர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன். ஆனா ரொம்ப சிக்கன் கொடுத்து ஸ்கேர், சில டைம் நல்லா இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச் ஒரு மிட் ரேஞ்சா ஓகேங்க. இதே ஃபோர்த் லெவல் ஸ்கோப்பா இருந்தா கூட நல்லா அடிச்சிருக்கலாம். அந்த வெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஸ்கேர் எடுத்து விளாட்ற மாதிரி இருந்தா நீங்க மிட் ரேஞ்சில் அடிக்கிற மாதிரி பாருங்க, இல்ல ஃபோர்த் லெவல் ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தா பாருங்க. இல்லைன்னா நீங்க எடுத்து விளாடாதீங்க, ரொம்ப மோசமா டேமேஜ் போவோம். நானும் சரி நல்லா அடிக்குது சொல்லிட்டு நான் எடுத்தா இன்னைக்கு ஏதோ நம்மளுக்கு கை ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் ஸ்கேர் எடுத்து விளாடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். எதனா ஒரு எனிமி உங்களுக்கு ரொம்ப நேரம் சிக்க கொடுத்துருந்தானா அவனை விட்டுட்டு வந்துருங்க. அவனை தொத்தி தொத்தி அடிக்கணும் நினச்சிக்க, நீங்க தான் பொட்டி ஆவீங்க. அதனால அவனை விட்டுட்டு வந்து வேற எனிமே அடிக்க பாருங்க. இங்க ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான், அவனை பொட்டி போட்டு விட்டாச்சு, அவனை நாக் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வேற ஒருத்த அவன் டீம்மேட் எவனா வருவானா பார்ப்பேன். அதுக்குள்ளே என்கிட்ட கொஞ்சம் டோக்கன் இருக்கும், நம்ம எதனா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த டோக்கனை வச்சு க்ளோல் என்ன வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிடுவேன். நான் ரொம்ப நேரமே ஆங்கரா தான் சுத்திட்டு இருப்பேன். இந்த வெண்டிங் மிஷின் என்ன வாங்கலாம் சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அதுக்குள்ளே நான் அட்ராக்ட் பண்றோம். ஒருத்த எங்கிருந்து அடிக்கிறான்னு தெரியல. நான் அல்ட்ரால வச்ச பிறகு தான் தெரியுதே, நான் ஸ்டாண்டர்ட்ல வச்சு விளையாடும் போது எனக்கு எங்கிருந்து சுடுறான்னு தெரியல. கேம் பிளே எல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் ஸ்டாண்டர்ட்ல வச்சு பார்க்கும் போது தான் தெரியுது அவன் மேல இருந்து அடிச்சிட்டு இருக்கான். இதை தெரியாத நான் பார்த்துட்டு இருக்கேன். அல்ட்ரால வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க அந்த புல்லட் எல்லாம் மேல வந்து படுறது அப்படியே தெரியுது அழகா. அதை வச்சு அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த ரெட் டாட் மேல வந்து அடிக்கிறது எல்லாம் அவ்வளவு தெரிய மாட்டேது அக்யூரேட்டா. நான் எங்க ஸ்கோப் போட்டு பார்த்திருந்தேன் பாருங்க, அந்த வீட்டுல ஸ்கோப் போட்டு பார்த்திருக்கேன், அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மரத்து கலைக்கு பிழை இருந்திருக்கா, எனக்கு அது தெரியாத போச்சு. எங்கிட்ட மெடிக்கிட்டே இருக்காது, ஏதோ கொஞ்சம் மெடிக்கிட்டு இருக்கும். அதை வச்சு சுத்திட்டு இந்த இடத்துல தான் நம்ம பொட்டி ஆயிடுவோம் சொல்லிட்டு நானும் உள்ள போயிடுவேன் அந்த வீட்டுக்குள்ள. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு எனிமி அட்டாக் பண்ணு நினைச்சீங்கன்னா அவனை முடிக்க பாருங்க. அதே இடத்துல நின்று ரொம்ப நேரமா அடிச்சுட்டு இருக்காதீங்க, லாஸ்ட் உங்களுக்கு தான் சிக்கமா ஆயிடும். நீங்க சோலோ சுத்தி ஆன் நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இறங்க, லூட் அதிகமா இருக்கிற இடத்துல இறங்குங்க. அப்பனாதான் உங்கள்ட்ட ஒரு நல்ல நிறைய லூட் இருக்கும், அதை வச்சு நீங்க யாரா அடிக்கலாம். இங்க ஒருத்த எனக்கு சிக்கன் கொடுத்துட்டு இருப்பா கார் 98 வச்சு, அவன் ஒரு நல்ல கவர்ல இருக்கா, அதனால க்ளோல பிரேக் பண்ணி கூட நம்மள அடிக்கலாம். லெப்ட் சைடு வேற ஒருத்த இருந்தா அவன் நம்மள சிக்கன் கொடுத்துட்டு இருந்தா. இப்ப ரெண்டு பேர் இருக்கானுங்க, என்கிட்ட 3 க்ளோல் இருந்துச்சு, நான் 2 க்ளோல் இங்கே போட்டுறோம் நான். லெப்ட் சைடு ஒருத்த, ரைட் சைடு ஒருத்த. இப்ப நம்ம அட்டாக்கே பண்ண கூடாது, எப்படி நம்ம பேக் அடிச்சு அட்டாக் பண்ண சொல்லிட்டு தான் யோசிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு போயா தான் முக்கியம், நம்ம கில்லுக்கு ஆசைப்பட்டனா அவள் தான் நம்ம பொட்டி ஆயிடுவோம். அதனால நான் பேக் அடிக்க பார்ப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ஃபர்ஸ்டே ஒரு கில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல டேமேஜ் எடுத்துட்டீங்கன்னா அவள் தான் உங்களுக்கு பாயிண்ட் நல்லா ஏறும். போய் அடிச்சிங்கன்னா அதோட பாயிண்ட் சேர்த்து வேற லெவலில் ஏறும். அதனால நீங்கள் நடுவில் கில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் நடுவில் கில் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு போய் அடிக்க பாருங்க. ஏன்னா நடுவில் கில் அடிக்கிறத சொல்லிட்டு நம்ம பொட்டி ஆயிட்டுனா அவள் தான் முடிஞ்சிச்சு, பாயிண்ட் அவ்வளோ ஏறாது. அதனால லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சர்வே பண்ணியாவது போய் அடிக்க பாருங்க. நான் வேலைக்கு ஆகாது, ஏன்னா கண்டென்ட் போட்டாகணும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ரஷ் பண்ணி ஆகலாம்னு சொல்லிட்டு நான் ரஷ் பண்ணி விளாடுவேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் விளாட்னு இருக்காதீங்க. நாங்கள் பாருங்கள் பின்னாடி பேன் வச்சுருந்தா மாட்டு ஓடி வந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு
கிரானைட்டை குக் பண்ணி நான் மேல குக் பண்ணி போலாம்னு சொல்லிட்டு போடுவோம் நானு. அந்த கார்னர்ல இருப்பான்னு சொல்லிட்டு நான் அங்க குக் பண்ணி போட்டா இந்த கார்னர்ல இருப்பான். இது வேலைக்காவது என்கிட்ட லைஃப்ல கீழே ஒருத்த சுத்திட்டு இருந்தா நம்மள பொட்டி போட்டா அவ்வளவு சொல்லிட்டு நானும் மேல ஏறி அவனை முடிச்சு விட்டுருவோம் நானு. கொஞ்சம் லைஃப்ல எனக்கு அவன் என்ன பாக்கல இல்லைன்னா முன்னாடி நம்மள அழுத்தி பிடிச்சிருப்பான். இவனே எப்படியாவது முடிச்சு அவனு சொல்லிட்டு நான் ஸ்கேர் வச்சு அழுத்தி பிடிப்பேன். ஆனா இந்த மாரி மட்டும் பண்ணாதீங்க. போயிட்டு முதல்ல லூட் அடிச்சு முதல்ல மெடிக்கிட்டு போட்டு வந்தாடிங்க. அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு போட்டு வந்து அவனை நாக் பண்ணுவேன், அவனை கில்லும் பண்ணி விட்டுருவேன். இவன்ட்டு இருக்கிற லூட்ல எடுத்துட்டு வேற என்ன கில் பண்ணிட்டு போலான்னு சொல்றதுக்குள்ள ஆப்போசிட் வீட்டுல ரெண்டு பேரும் அடிச்சு மாத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்களை எப்படியாவது பொட்டி போட்டு அவனு சொல்லிட்டு ரெண்டு கில் எடுப்பேன். எப்படி எடுப்பேன் மட்டும் பாருங்க. அங்க சரியா ஃபைட் அடிச்சுட்டு இருப்பானுங்க. கீழே ஒருத்த ஓடி போவோம், அவன் அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் போல இருக்கு, ஸ்கேர் வச்சு அழுத்தி பிடிச்சிருவேன். இன்னொருத்தன் வெரி கொண்டு கார் 98 வச்சு என்ன அடிக்கலாம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். அவன் எப்படி ஸ்கேர் வச்சு முடிச்சு விடலான் தான் பாப்பான். தலையை காட்ட மாட்டான். இவன் எப்படியாவது நான் முடிச்சு அவனு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவன் எங்கன்னா தலையை காட்டானா அவள் தான் வச்சு விடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா லாஸ்ட் வரைக்கும் அவன் தலையை காட்ட மாட்டான். ஜோனு நம்பிக்கிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணி பொட்டி போடலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஒரு தப்பு பண்ணுவான், அவன் கீழே இறங்கி ஓடுவான். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டே பண்ணிடாதீங்க. உங்கள்ட்ட க்ளோ ஆல் மெடிக்கிட்டு இல்லை, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஜோனு வேற நம்மள்ட்ட தான் இருக்கு, அதனால வெயிட் பண்ண பாருங்க. நான் எப்பவுமே ஃபால்கோ யூஸ் பண்ண மாட்டேன், நான் பென் குயின் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு க்ளோ ஆல் தரும். இந்த மாதிரி சிக்கமான இடத்துல இருக்கும்போது பென் குயின் இருந்துச்சுன்னா க்ளோ ஆல் தரும். அதை வச்சு நீங்க பேக் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். நான் எப்பவுமே பென் குயின் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க ஃபால்கோ யூஸ் பண்ணால் அது உங்க இஷ்டம் தான். நீங்க பென் குயின் யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு சிக்கமா யூஸ் ஆகும். ஏன்னா நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லைனா கூட லூட் எதனா இல்லைனா கூட பேக் அடிச்சு போறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதனால நான் எப்பவுமே பென் குயின் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபால்கோ யூஸ் பண்றவங்க நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எனிங் எல்லாரும் நீங்க அட்டாக் பண்ணிடலாம். ஆனா இருந்தாலும் நான் பென் குயின் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் சிக்கமா தேவைப்படும். இங்க ஒருத்தர் நாக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவன் கூட்டாளி இங்க வந்து நிற்பான். இவன் எப்படியே நம்ம பொட்டி போட்டு முடிச்சு அவனு சொல்லிட்டு நான் எம்பி பாட்டியை வச்சு கிட்டு கிட்டு அழுத்தி பிடிப்பேன். அதுக்கப்புறம் இது வேலைக்காக சொல்லிட்டு அடி அடி புடியா புடி இடி அடி சொல்லிட்டு எம்பி பாட்டியை வச்சு அவனுக்கு ஒரு புடி பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட ரூட் எல்லாம் அடிச்சுட்டு இங்க வந்தா கிளாக் டவர்ல ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும். லெப்ட் சைட்ல ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும், ரைட் சைட்ல இருக்கும். உங்க லெப்ட் சைட்ல ரெண்டு பேர் இருப்பா, ரைட் சைட்ல ஒருத்தர் இருப்பான். அதுல ஒருத்தனை முடிச்சிருவான் அவன். இன்னொருத்தவங்க ரெண்டு பேர் கீழே தான் இருப்பானுங்க ரைட் சைட்ல. அந்த ரைட் சைட்ல இருக்கிறவங்க தான் என்ன இப்ப ரெண்டு பேர் அடிப்பானுங்க. சோ ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கான் பாருங்க. இவனுங்க எல்லாம் எப்படி முடிக்கிற மட்டும் பாருங்க. இதுல ஒருத்த அவங்க கிட்ட அடி வாங்கிடுவான், அதுல ஒருத்த என் கிட்டே போய் ஒருத்த அடி வாங்குவான். எப்பவுமே லாஸ்ட் நேரத்துல மட்டும் நிதானமா விளையாடுங்க. அதுக்குன்னு ரொம்ப நிதானமா விளையாடாதீங்க. லாஸ்ட் நேரத்துல கொஞ்சம் ஃபாஸ்டா வேறுங்க, ஆனா சிந்திச்சு விளையாடுங்க. ஏன்னா லாஸ்ட் நேரத்துல மட்டும் நம்மளுக்கு போயா முக்கியம். அந்த போயால தான் பாயிண்டே இருக்கு. அதனால லாஸ்ட் நேரத்துல வேகமா இருங்க, அதே சமயம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுங்க. இப்போ ஒருத்த வந்துருவான், அவங்க சரியான டேமேஜ் குத்துருவேன். நான் க்ளோவால போட்டு இவனை அழுத்தி பிடிக்கலாம் சொல்லி எம்பி பாட்டில் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும்போது பேக் சைட்ல இருந்து இன்னொருத்த கிராஸ் ஃபயர் பண்ணி அவனை முடிச்சு விட்டுருவான். இந்த நேரத்தில் நம்ம அந்த நிலமையில இருந்து நம்ம க்ளோவல் போட்டு விளையாடி இருக்கணும். நம்மளும் அவனுக்கு சரியான டேமேஜ் தந்துட்டோம், பின்னாடி அவனுக்கு சரியான டேமேஜ் பண்ணி அவனை பொட்டி போட்டு விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் ரொம்ப மொல்லமா இருப்பேன். ஏன்னா ஒருத்தன் அலைவு இருக்கான், அவனை ஸ்கேர் வச்சு நான் ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் வைக்கான்னு பார்ப்பேன். ஆனால் இந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு ஹெட்ஷாட் உழாது. அதனால் அவன் கிட்ட விட்டு வெயிட் பண்ணுவேன் நானும். அவனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ஜோன் ஜிங்கார் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். இது வேலைக்காவது நம்மள்ட்ட ஜோன் வேற வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஐஸ் பாம் ஒன்று இருக்கு தூக்கிடாசுவேன். அவர் கிரானைட்டை வீசுவான். லாஸ்ட் நேரத்தில் மட்டும் எனக்கு கிரானைட்டுக்கு எனக்கு செட் ஆகாது. ஏன்னா நிறைய டைம் நான் கிரானைட்டால் போய் அடிக்காத விட்டுருக்கேன். ஏன்னா கிரானைட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்காத விட்டுருவேன். அதனால் கிரானைட்டே தொடர்றது கிடையாது. அதனால் கிரானைட்டை யூஸ் பண்ணாத க்ளோ ஆல் போட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இந்த இடத்துல ஊங்காங்க போட்டு நான் மெடிக்கிட்டு சுற்றி மூவ் பண்ணுவேன். என்னடா ஆக்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அதே ப்ராப்ளம் தான், அந்த பக்கு ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் எம்பி பாட்டி வச்சு அவனை அழுத்தி பிடிச்சிருவேன், போயாவும் அடிச்சிருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.